ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஒரு சட்னியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னா, மூணு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு நாலஞ்சு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் பூண்டையும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாயை நல்லா சூடானதும் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போது கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருகப்பில்லை ஆட் பண்ணிக்கோங்க. கருகப்பிள்ளையும் அந்த பச்சை ஸ்மெல் போயிடணும். இப்போது கருகப்பில்லை நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பூண்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இந்த மாதிரி கலரை விட்டுக்கோங்க. அடுத்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் வேஸ்ட் ஆக்காமல் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு அந்த மிளகாய்த்தூளை உடனே கெட்டி ஆகாமல் கலக்கி விட்டுருங்க. அது கூட நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இதை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சில நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே பிடிச்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த தக்காளிலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சுவையான இட்லி தோசைக்கு ஒரு அருமையான ஒரு தக்காளி சட்னி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறந்துடாமல் இந்த ரெசிப்பை ஷேர் பண்ணுங்கள்.